முருகபெருமானின் திருவடி சரணம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோ 360 டிகிரி சேனல். அனைவருக்கும் தேவா சந்தகுமாரின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் ராசி மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ராசி மண்டலங்கிறது 360 டிகிரியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 360 டிகிரி இருக்கும். நாம் ஒரு வட்டத்தை 4 பெரிய பகுதிகளாக பிரிக்கலாம். 0 90 டிகிரி, 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி, 180 270 டிகிரி, 270 360 டிகிரியாக நாம் பிரிக்கலாம். ஒரு ராசி மண்டலம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 360 டிகிரி இருக்கும். 12 ராசிகளுக்கு இதை டிவைட் பண்ணும்போது ஒரு ராசிக்கு 30 டிகிரிங்கிற கோணத்தில் நமக்கு கிடைக்கும். இதில் முதலாவதாக மேசத்துக்கு 30 டிகிரி, ரிஷபத்துக்கு 30 டிகிரி, மிதுனம் 30 டிகிரி, கடகம் 30 டிகிரி, சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுஷு, மகரம், கும்பம் மற்றும் கடைசி ராசியான மீனம். இந்த 12 ராசிகளும் 30-30 டிகிரியாக நம்ம டிவைட் பண்ணும்போது 360 டிகிரி நமக்கு ராசி மண்டலத்தில் கிடைக்கும். இப்போது ஒரு ஒரு ராசியும் எந்த டிகிரியை கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் 0 30 டிகிரி வரைக்கும், ரிஷபம் 30 60 டிகிரி வரைக்கும், மிதுனம் 60 90 டிகிரி, கடகம் 90 120 டிகிரி, சிம்மம் 120 150 டிகிரி, கன்னி 150 180 டிகிரி, துலாம் 180 210 டிகிரி, விருட்சகம் 210 240 டிகிரி, தனுஷு 240 270 டிகிரி, மகரம் 270 300 டிகிரி, கும்பம் 300 330 டிகிரி, கடைசி ராசியான மீனம் 330 360 டிகிரி வரைக்கும் பிரிப்பாங்க. இப்போ நம்ம எந்த ராசி ஆண் ராசி, எந்த ராசி பெண் ராசிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுஷு, கும்பம் இதெல்லாம் ஆண் ராசியில் வரும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் மற்றும் கடைசி ராசியான மீனம் பெண் ராசி வகையில் வரும். இந்த வீடியோவில் நம்ம ராசி மண்டலத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே போல் ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்துக்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.